நான் மறக்க முடியாத ஒரு காட்சி அந்த காட்சியிலே மிக அருமையாக அனாயசமாக கையிலே உருவாங்கி பிடித்துக் கொண்டு அந்த பாடலுக்கு அபிநயித்த கலை உலகின் மூத்த சகோதரி இந்த வேடையிலே திருமதி சௌகார் ஜாரகி அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம் உங்கள் அந்த பசுமையான எண்ணங்களை பரிமாறிக்கொள்ள. பிறந்த மண்ணிலிருந்து கடலால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் சிங்கப்பூரில் வாழும் தமிழ் மக்களின் பற்றும் தமிழ் கலைஞர்களை பாராட்டி பெருமைப்படுத்துவதில் அவர்கள் காட்டும் பெருமிதமும் என்னை வெகுவாக கவர்ந்த விஷயம். இன்றைக்கு மாபெரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை கௌரவிக்கும் இந்த பிரம்மாண்டமான விழாவில் நானும் பங்கு கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் இந்த இனிய வாய்ப்பை கொடுத்த திரு முஸ்தபா அவர்கள், திரு காஃபார் அவர்கள், ஜனாப் தமீன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கிவனை யாம் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம் என்று சேவகனாய் வந்த கண்ணனை பற்றி மகாகவி பாரதியார் பாடிய பாட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எவ்வளவு அற்புதமாக பொருந்துகின்றன. இங்கிவனை யாம் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம் என்று இன்று சிவாஜி கணேசன் அவர்களை பாடி பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பூக்கும் குறிஞ்சி மரல். ஆனால் கலைச்சோலையில் சிவாஜி போன்ற ஒரு நடிப்பு மலர் எத்தனைக்கு ஒரு முறை பூக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. கனல் கக்கும் கோபம், கனவு ததும்பும் காதல், கல்லும் கரையும் சோகம், இப்படி நவரசங்களையும் வெளிப்படுத்தும் ஆற்றல் கொண்ட இந்த மாமேதை தமிழ் நாடக மேடையிலும் தமிழ் திரைப்படங்களிலும் தமிழ் மொழிக்கே ஒரு தனி அழகு, ஒரு தனி அந்தஸ்து, ஏன் ஒரு தனி ஸ்டைல். சமீபத்தில் நடித்த முதல் மரியாதை படத்தை நான் எத்தனை தடவை பார்த்திருப்பேன் என்று எனக்கே தெரியாது. வயதான காலத்தில் பிறக்கும் காதல், அதுக்கொரு விளக்கம், அந்த ஒரு அழகு, அதில் இருக்கிற ஒரு சோகம், வேறு யாரால் அந்த நடிப்பை நமக்கு காட்ட முடியும்? அது மட்டுமில்லை, திருவிளையாடல் படத்தில் அந்த கடலோரத்தில் நடந்து வருவார், என்ன நடை, என்ன அழகு, எத்தனை அழகு அது. இன்றைக்கும் அந்த படத்தை பார்த்து பார்த்து ரசிக்கொண்டே இருப்போம். எஸ் இட் வாஸ் எ மில்லியன் டாலர் வாக் அண்ட் சிவாஜி கணேசன் ஹேஸ் வாக்ட் இன்டு தி ஹார்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டெமிலியன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அவரோடு நான் நிறைய படங்களில் படிக்காத மேதை, பாவை விளக்கு, உயர்ந்த மனிதன், புதிய பறவை, சிங்கப்பூர் சிஐடியாக பாடகியாக நடித்தேன். சுசீலா அம்மா இப்போது எவ்வளவு இனிமையாக அந்த பாட்டை பாடினார், எனக்கு அந்த பழைய நினைவுகள் வந்தது. அவருடன் இணைந்து நடித்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அணுவணுவாக அவருடைய அற்புதமான நடிப்பை ரசித்தவள், விசித்திரமாக பார்ப்பேன், அது ஆராய பார்ப்பேன். அதுக்கு ஒரு இங்கே ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். பிரம்மதேவனும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானின் முடியையும் அடியையும் காண புறப்பட்டாராம். மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி சென்றாராம். பிரம்மதேவன் அன்னப்பட்சியாக மாறி ஆகாயத்தில் பறந்து சென்றாராம். ஆனால் இருவருமே அவருடைய முடியையும் அடியையும் பார்க்க முடியவில்லையாம். அதேபோல் சிவாஜி அவர்களின் நடிப்பின் உயரத்தையும் அவருடைய உணர்ச்சிகளின் ஆழத்தையும் கண்டறிய புறப்பட்டால் என்னை போல் அவர்களும் நிச்சயமாக தோல்வியை தான் சந்திப்பார்கள். ஹீஸ் அன் ஆக்டர் நாட் ஆஃப் ஜஸ்ட் ஒன் ஏஜ், ஹீஸ் அன் ஆக்டர் ஆஃப் ஆல் டைம்ஸ். செவேலியர் சிவாஜி கணேசன் is an uncrowned king and is the crowning glory of Indian cinema. His achievements will be written in letters of gold in the history of Indian cinema. இன்னைக்கு
அவரை பாராட்டி நாலு வார்த்தைகள் பேசும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன். வாழ்க உங்கள் தமிழ் பற்று, வாழ்க கலைகள், வாழ்க சிவாஜி கணேசன் அவர்கள். நன்றி, வணக்கம். இந்த படிக்காத மேதையோடு இணைந்த பண்பட்ட நடிகை மதிப்புக்குரிய திருமதி சௌகார் ஜானகி அவர்களுக்கு இப்பொழுது ஜிஎம்டி நிறுவனத்தின் அதிபர்களில் ஒருவரான திரு கஃபார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்.